வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாளில் 1000 2000 அப்படின்னு பாதிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரே நாளில் 11000 12000 அப்படி பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொரோனா பாதிப்பு ஏற்படுது, ஆனால் உடனே சரியாயிடுறாங்க. பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் புது புது அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. என்னையில் இருந்து அப்படின்னா April 17 முதல். எங்கே அப்படின்னா, தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் நீதிமன்ற வளாகத்திற்குள் யாருக்கும் அனுமதி இல்லை. இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து வரும் திங்கட்கிழமை முதல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாளாளர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கைகளை கழுவணும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு பட்டியலில் இல்லாதவங்க நீதிமன்றத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் புது புது அறிவிப்பை போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே மருத்துவமனைகளில் இதே முகக்கவசம் கட்டாயம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நீதிமன்றத்திலையும், அதுவும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ரெண்டுத்துலேயும் வந்து போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குன்னு போடலை. அது உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து நீங்கள் வந்து பொது இடங்களில் போகும்போது முகக்கவசம் போட்டுக்கலாம். பாதிப்பு அதிகமாக இன்னும் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க.